இது ஒரு புதுவிதமான பிரியாணி, காயல் பட்டினம் பிரியாணி, ஒயிட் கலர்ல இருக்கும் பிரியாணி. சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. எங்க போறோம்? இது வரைக்கும் தெரியல, கிளம்பிடுச்சு, எங்க போறோம்னு தெரியலையே. அதா நம்ம இப்படி உட்காந்து சாப்பிடலாம். வண்டி விட்டு ஒரு அரபியோட இடம், பாசனம் வேற ஓடுது, தண்ணி பாசனம். பாலக்கீரை வச்சிருக்கேன், வச்சிருக்கேன் பாருங்க. விவசாயம் விவசாயம் அம்மா, என்ன செய்றீங்க இன்னைக்கு? என்ன செய்ய போறோம் தெரியுமா? பிரியாணி எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு, லீவ் உள்ள பிள்ளைங்களுக்கு 20 நாள் லீவு, அதை எப்படி எப்படி எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு பீச்சு பார்க்கு இன்னும் டிசைட் பண்ணல, அந்த இடம் வந்து கன்ஃபார்ம் பண்ணல, அங்க போயிட்டு நாங்க உங்களுக்கு சொல்றோம். சரி, நம்ம அப்படியே சமைச்சிட்டு கிளம்புவோம். ஆமா, பிள்ளைங்களையும் கலைப்பண்ணும்ல. ஆமா, வீடிய பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்னமா பண்ற? இது வந்து நம்ம பிக்னிக் போறோம்ல, அதுக்கு வந்து ஒரு பிரியாணி செய்யறோம், காயல் பட்டினம் பிரியாணி, ஒயிட் கலர்ல இருக்கும் பிரியாணி. அதனால அதுக்கு மேரினேஷன் பண்ணி வைக்கிறோம் மட்டனை தயிர்ல. காயல் பட்டினம் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. இது பாருங்க, வெள்ளை வெள்ளையர்னு தான் இருக்கும் ஆனா, சரியா? அதுதான் அதோட ஸ்பெஷல். அதோட ஸ்பெஷல் இதுதான், நல்லா சுவையா இருக்கும். கொதி வரும்போது முத கொதிக்க ரைஸ் போட்டுருணும். சீரக சம்பா காயல் பட்டினம் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஹாய், சொல்லுங்கம்மா. எங்க போறோம்? இது வரைக்கும் தெரியல, சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துருக்காங்க. ஆமா, செமையான பிரியாணி ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கோம், சூப்பரான பிரியாணி, மட்டன் பிரியாணி, காயல் பட்டினம் பிரியாணி, ஒயிட் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக வந்திருக்கு. ஸோ அதை வாசனையே நம்ம வந்து எப்போ சாப்பிட்லான்னு வேற தூண்டிகிட்ருக்கு, ஏன்னா இன்னும் நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னு டிசைட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ தான் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்பியாச்சு. பாருங்கள், எங்கள் டீம் லீடர் வந்தாவது. ஆமாம், ஹாய்மா. ஹாய்மா, ஹாய். என்ன ஹாய் சொல்லு? ஹாய். ஆமாம் இருக்கு. இப்படி கிளம்பிடுச்சு, எங்கே போகிறோன்னு தெரியலையே. ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட போகிறோம், அது மட்டும் தெரிஞ்சிச்சு. சரி, கிளம்பிட்டோம், இங்கே வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, நம்ம வந்து இப்போ ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம், ஆனால் எந்த இடம் தான் தெரியல. ஒரு இடம் பார்த்து கூகுள் மேப்பில் போட்டு வந்தா இடம் இதுதான்னு காட்டுது, ஆனால் வந்து கரெக்டாக தெரியல. இப்போ வந்து நம்ம அங்கே கீழே போக போகிறோம்னு நினைக்கிறேன். சூப்பரான பிரியாணி வந்திருக்கு, அதனால இப்போ எல்லா மக்களும் வந்து நாங்கள் பிரியாணிக்காக வெயிட்டிங்கில் இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், போகலாம். எங்க தலைவர்கள்லாம் வந்து ஏதோ ஆலோசனை இருக்கிறார்கள். செம்ம லொக்கேஷன் பிடிச்சிருக்கோம். முதல்ல இந்த இடம் கிடைக்குதான்னு பார்ப்போம். பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. அதுவும் விண்டர் ஹாலிடேஸ் வேறு விட்டாச்சு பசங்களுக்கு, இந்த 20 டேஸ் லீவு தான், நியூ இயர் வரைக்கும் லீவு தான்.
Jan 2nd தான் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும். ஸோ அது வரைக்கும் நாங்கள் வந்து இதுமாரி சுற்றிக்கிட்டே இருப்போம், அப்புறம் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருவோம். ஹலோ கங்கனா, சொல்லுங்கள், எங்கே வந்திருக்கோம்? மவுண்டைன் வந்திருக்கீங்களா? மவுண்டைனில் என்ன பண்ண போகிறீங்க? டென்ட் போட்டு பிரியாணி சாப்பிட போறோம். சரி ஓகே. அங்க தெரியலடா, போய் பாக்குறோம், அதுதான் செக் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அது இங்க இருக்கு? பாருங்க, தண்ணி தெரியல இல்லையா உங்களுக்கு? எல்லாமே மீனுதான் இங்க இருக்கு. பாருங்க, பெருசு எல்லாம் இவ்வளவு பெருசு இருந்துச்சு, அதனாலதான் பாருங்க. எங்க வர சொல்றாங்க? பாத்துட்டு வரேன். மாமரம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு. கொய்யா மரமா இது? என்ன மரம்? மாமரம். மாமரம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, மாமரம், ஈச்ச மரம். வீடு கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் வந்து நம்ம சாமான் எடுக்க வேண்டியதான். சேட்டை முட்டை செவ்வாக்கம் எல்லாத்தையும் அனுப்பி விடுறேன். ஐயோ, அதுங்க எல்லாம் வந்துச்சு, அனுப்பி விட்டுட்டேன். பிரியாணி ஃபர்ஸ்ட் யார் எடுத்துட்டு போறது? நான் எடுத்துட்டு வரமா? நான் பாயிலாம் ஃபர்ஸ்ட். தம்பி, நீ கம்பி எடுத்து. அத போய் எடுத்துக்கிட்டு இருக்கல்ல. சிராக்கு சிராலாம் எது சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் போய் தான் பாத்து பாத்து எடுத்துட்டு வரேன் நான். சூப்பரா இருக்கு. ஒரு பேக் வச்சு கச்சரா போறதுக்கு.
ஏய் மேல வராத கிளாஸா இருக்கு. வேணாம் டக்கு டக்குலாம் போக கூட பாத்து போன சொல்லலாம். வாங்க வாங்க யாராச்சும் போனா கூட போவாங்க வா. காயல்பட்டினம் பிரியாணி பாருங்க. வரகு பிரியாணி வெஜ் பிரியாணி நூல் கோல் பட்டாணி எல்லாம் போட்டு செஞ்சது. அப்புறம் நம்ம ஆளு ரைத்தா, அப்புறம் சிக்கன் கிரேவி. சாப்பாடு போடுங்க ஆண்டி. தெரியல. காயல்பட்டினம் பிரியாணி சிக்கன் கிரேவி ரைத்தா வச்சு நல்லா சூப்பரான கிளைம் லொகேஷன்ல அங்க சாப்பிடுறோம் சார். வாயடைச்சு போய் சாப்பிடுறாங்க அந்த அளவுக்கு சாப்பாடு அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் சொல்றோம் சார். ரொம்ப எப்படி இருக்கு? வேற ஒரு பைட் போமா? பீச்சுக்கு போலான்றதும் கடைசியா பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. பீச்சுக்கு போல வந்து இருக்கு மலைக்கு மலைக்கு அத வந்து தோப்பு தோப்பு பேரிச்சம்பழ தோப்பு மங்கையில குத்திருச்சே பாரு எங்க பாரு உளுந்து கிழிந்து விடாத தேவையில்லாத வேலை உனக்கு இதெல்லாம் தண்ணி குடு. நம்ம ஊர்ல விவசாயம் பண்ண ரொம்ப வருத்தமா இருக்கு பிள்ளைகளுக்கெல்லாம். சோளம் ஆட்டுக்காக புல்லு வளர்க்கறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரு ஆட்டுக்காக புல்லு வளர்க்கறாங்க அந்த வளர்த்த ஆட்டை நம்ம திங்கிறோம். ஆமா இந்த நகைச்சுவை பண்ணது நாகராஜ் சார். இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு விவசாயம். கண்கொள்ளா காட்சி இங்க பாருங்க தண்டு கீரை புல்லு தண்டு கீரை துபாயில இருக்கிற மாதிரியே இல்ல. ஒரு அரபியோட இடம் அதுல வந்து புல்லு வளர்த்து ஆடுக்கு கொண்டு போறாங்க. அறுத்து இந்த பக்கம்லாம் அறுத்துருக்குறாங்க. வா தோட்டத்துல வந்து அறுவடை பண்ணிட்டு நாங்க கிளம்புறோம் பாருங்க.
நம்ம ஊரில் எங்கே பார்த்தாலும் இடத்த வச்சுக்கிட்டு நம்ம அழு அழுன்னு அழுகிறோம். இழந்த செடி ஆமாம் காய் காய்ச்சிருப்போம். நம்ம ஊருக்குள்ள போயிட்டு வர மாதிரி இருக்கு. பாத்து பாத்து இறங்குமா. ஏ தியானம் இந்த பக்கம் இல்ல, ஒரு பக்கமா. நல்லா சாப்பிட்டோம், போய் அறுவடை பண்ணோம். உரம் எருவு பாருங்க, சாணி எருவு செம்மையா இருக்கு பாத்தியா. இங்க பாருங்க எப்படி பண்றேன். நான் ஊர்ல போய் இருந்தா அப்படிதான் உரம் தயார் பண்ணுவேன். ஆமா என்ன ஊர்ல இருந்தா பாருங்க எருவு ஊர் மாதிரியே பண்ணிருக்கேன். இதுதான் இந்த சலாட்ல வைப்பாங்கல்ல அந்த கீரை, அது தெரியல. இதுதான் சலாட்ல வைப்பாங்கல்ல. ஆமா இது புதினா. வெங்காயம் தோ இருக்கு பாருங்க, வெங்காயம் சின்ன வெங்காயம். இது வெங்காயம் ஒன்னு புடிங்க பாக்குறீங்களா, யாருக்கு பாருங்க அதை மட்டும் புடுங்க. கொடி தல தல இருக்கு பாருங்க, ஃபுல்லாக கொரியாண்டர் தான் கொத்தமல்லி. பார்த்துமா உழுந்துடாதீங்க. எருவு மீன மூலமா என்னன்னு தெரில. அதான் தெரில, ஏதோ ஒரு காயெல்லாம் இருக்கு. எங்க இருக்கு, அங்க காய் இருக்கு பாருங்க கீழே. அது முள்ளங்கி ஆர்த்தி. ஆ எலுமிச்சை மரம் காஞ்சிருக்கு. மரம் ஒரு மாதிரி பட்டு போன மாதிரி இருக்கு. இந்த ஓரத்துலலாம் முள்ளங்கி போட்டிருக்காங்க ஃபுல்லாக. இது அங்கே பாருங்க சொரக்கா பாருங்க, எவ்வளோ பெரிய சொர கொடுக்க கிடக்க பாருங்க மேலே அந்த கல்லில். ஐயா காமிச்சிட்டு வரேன். ஏய் மிளகா பாருங்க, எவ்வளோ மிளகா பாருங்க. மிளகா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மிளகாய் மிளகாய் சம காரமா இருக்கும் இந்த மூலம் நினைக்கிறேன். அங்க பாருங்க சொரக்கா கிடக்கு பாருங்க ஆர்த்தி, சொர கொடுக்க கிடக்கு பாருங்க மேல மேல பாருங்க, மேல படாக இருக்கு பாருங்க. இங்க பாருங்க சொரக்கா ஃபார் சீட்ஸ் ரைட். கேன் ஐ டேக் சலை எடுத்துங்க வெதர் இருக்கு காட்டுங்க. பீக்கங்கா வச்சுங்க அம்மா, பார்த்து வரணும். ஓ தண்ணி பாருங்க, தண்ணி என்ன இவ்வளவு அழுக்கா இருக்கு. போர் செட்டு போர் செட்டு
இங்கெல்லாம் அழகாக குளிக்கலாம். அம்மா கேம்ப் வந்து போடலாமா? தங்க கவுந்துருவா டும்மு, அந்த பைப்பெல்லாம் ஆட்டக்கூடாது. பா என்ன ஒரு அழகா இருக்கு. துபாயில நம்ம இப்படி ஒரு இடம் பாக்குறோம், அதுவே ஆச்சரியம்தான். மாமரம், வாழை மரம் எல்லாம் இருக்கு. தோப்பு, ரெட்டு முள்ளங்கி, ரெட்டு முள்ளங்கி, குட்டி முள்ளங்கி, எலுமிச்சை மரம். நம்ம இந்த கேரளாலலாம் இப்படிதான் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விவசாயம் போட்டிருப்பாங்க. அது போல் இங்கேயும் மலையில் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். வறட்சி வறட்சி ஊருன்னு சொல்கிறோம், ட்ரையான பிளேஸு துபாய் அப்படிங்கிறோம், அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க, சூப்பராக. வாவ், மனசே வரல இதை இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு. பாருங்கள், பாத்தி கட்டி விட்டு அதுக்கு தண்ணி விட்டு எந்நேரம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே வச்சுருக்காங்க. அழகோ அழகுங்க, கண் கொள்ளா காட்சி. பாருங்க அடுப்புலாம் கட்டி சமைச்சிருக்கிறாங்க இங்க. வாவ், அழகா இருக்கு. இதெல்லாம் வீடு போல இருக்கு, கல்லு வீடு மாதிரி கட்டி இருந்திருக்கிறாங்க. இவ்வளோ நாளில் நாங்கள் இப்போ தான் இதுமாரி இடம் வந்திருக்கோம். பாருங்க பழைய காலத்து வீடு எல்லாம் இடிஞ்சு போய் கிடக்கு. இதெல்லாம் வீடு இருந்திருக்குங்க இங்கே ஃபுல்லாக. பாருங்க பாழடை இந்த வீடு. இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் இங்கே தான் தங்கியிருக்கோம். இதை பாருங்கள், இங்கே தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ரெஸ்ட்டு வாக்கிங் போகிறோம். இப்போ வந்து தோப்புலாம் பார்த்துட்டு வந்துட்டோம், அதாவது மீன் ஃபார்ம்லாம் பார்த்துருந்தாச்சு. இப்போ வந்து இந்த சைடு போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்ட்டு போகிறோம். இங்கே பாருங்கள் வாலிலாம் கிடக்கு. மாதுளம்பழம், பரா கொத்து கொத்தா மாதுளம்பழம். மாதுளை காய்த்து தொங்குகிறது. தோப்பு ஃப்ரெண்ட்ஸ், தோப்பு. இது லெமன், லெமன் செடி மரம். நம்ம அப்படியே வருவோம். இதெல்லாம் பயமா வேற இருக்கிறது, பூச்சி பட்டு கிடக்கும். ஆனா ஒரு பூச்சியும் பார்க்கல. மல்லி பார்த்தோம், பாலைக்கீரை பார்த்தோம், அப்புறம் வந்து மூக்கரட்டங்கீரை பார்த்தோம், மணத்த தக்காளி கீரை, முள்ளங்கி. விவசாயம் பண்றாங்க, விவசாயம் நல்ல விவசாயம் பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஒன்று பறிச்சும் எடுத்துக்கிட்டோம். எல்லாம் ரெடியாகி நாங்கள் கிளம்பிட்டோம். பசங்களாம் முன்னாடி போயிட்டு இருக்கு, நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் பை பை. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க, எங்க வீடியோக்கு சப்போர்ட் நிறைய பண்ணுங்க. அதனாலதான் சப்போர்ட் பண்ணுங்க சொல்லி. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பை பை. இங்க பாருங்க, ஒன்னு காட்டுறோம் உங்களுக்கு. இங்க பாருங்க, டென்ட்டை போட்டாங்க, சும்மாவே உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு பார்பிக்கு போடுறாங்க. நம்ம கிளம்பிட்டோம். கூட லைட்டர் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.